일단 நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, எல்லாமே சூப்பராக இருக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, நல்ல கம்பேக் சார். பார்த்துருக்கோம், பேசிட்டு சார், ஆல்ரெடி நல்லா இருக்கு சார், படம் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி இருக்கு, ஆனால் செகண்ட் ஹாஃப் சார் படம் ஹிட்டு. ஸ்டோரி அருமையாக இருக்கு சார், நல்ல கருத்து கருத்து இருக்கு, நல்ல கருத்து இருக்கு. சொல்ல தேவையில்ல, மக்கள் நாயகன் தான். இல்லை அவர் வந்து கரெக்டாக சொல்கிறார், ஓவராக கடன் வாங்காதீங்க, கடன் வாங்க லிமிட்டுக்கு வாங்கன்னு அந்த பேங்கை தாழ்த்தியும் பேசலை, மக்களுக்கு நல்ல கருத்து சொல்லியிருக்கார். கம்பல்சரி ரீச் ஆகும், 100% ரீச் ஆகும். இல்லை அது காமெடியாக தான் போகுது, ஆனால் செகண்ட் ஹாஃபை கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவாக இருக்குது. செகண்ட் ஹாஃபில் நல்ல சென்டிமெண்ட்டு டச்சிங் இருக்குது. ஸ்டோரி வைஸ் செம்ம, ஸ்க்ரீன் பிளேயரும் கிளியராக, பிக்சர் குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்குது. ஒரு கம்பேக் தான் அவர் மக்கள் நாயகனுக்கு. அது ரியாலிட்டி தானே சார், அந்த மாதிரி உண்மையாக ஒரு விஷயம் நடக்கிறது தானே சார் காமிச்சிருக்காங்க. நம்ம எதுவுமே ஃபேக்காக சொல்லலை, பட் இதெல்லாமே நடக்கிறது ரியல் தானே. அவரோட கருத்து எப்படி கடன் வாங்கக்கூடாது யோசிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது இதில். மூவி ரியலாகவே சூப்பராக இருக்குது. நம்ம எல்லாரோட லைஃப்லேயும் ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளத்தை சூப்பராக எடுத்து சொல்லியிருக்காங்க. கடன் வாங்கக்கூடாது, நம்ம கடன் வாங்குற நம்ம டெவலப் பண்ணுறது டெவலப்மெண்ட்டுக்காக வாங்குகிற கடனை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, அது எந்த அளவுக்குலாம் நம்ம லைஃப்பில் எஃபெக்ட் ஆகுதுன்றத ப்ராப்பராக சொல்லியிருக்காங்க. ரியலாகவே அவருக்கு ஒரு நல்ல கம்பேக் தான். செகண்ட் ஹாஃப் சூப்பர், வேற லெவல். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் காமெடி அந்த இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுறது அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. நிஷா மேமோட காமெடி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. சாங் வேற லெவல். அந்த டாட்டர் சாங் சூப்பராக இருந்துச்சு, அந்த கண்ணானே கண்ணே சாங் ரியலாகவே அது ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு. ஷூர், கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். அதை வச்சு கொஞ்சம் நம்ம கடன் வாங்கும் போது யோசிச்சு வாங்கறதுக்கான ஒரு விஷயங்கள் நிறைய இருக்கு. நம்ம எல்லாருக்கும் கடன் வாங்குறது தப்புன்னு தெரியும், ஆனால் யாரும் அதை யோசிக்க மாட்டோம், அதால இருக்க விளைவுகளை நோட் பண்ண மாட்டோம். எல்லாமே நல்லா இருந்தது. லாஸ்ட்ல டாக்டர் சாங் அது ரொம்பவே நல்லா இருந்தது. எல்லாமே கடன் வாங்குறவங்க, பேங்க்ல வாங்குறவங்க கொஞ்சம் தயங்கி வாங்கறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கு. நல்லா நடிச்சிருக்காரு, ரொம்ப ஃபீல் சூப்பராக இருந்தது, செமையாக இருந்தது சார். லாஸ்ட்டு வந்து கண்ணில் தண்ணி வராத குறை தான், நல்லா ஃபேமிலியாக பார்க்கலாம் ஸ்டோரி. அந்த படம் சூப்பர் சார், படம் கடன் எதுக்கு வாங்குறது எல்லாம் சூப்பராக சொல்லிக்கிறாரு. எல்லாருமே குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம், படம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா படம் லாஸ்ட் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னை மாரி கண் கலங்கிட்டேன். அவ்வளோ படம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. எல்லோரும் ஃபேமிலியோட குடும்பத்தோடு படம் பார்க்கலாம். அந்த படம் நல்லாயிருக்கு சார். இல்லை ஜெனியூனாக தான் சொல்கிறேன், மூவி நல்லாயிருக்கு. என்னென்னா இப்போ லோன் எடுத்துகிட்டு நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, அதை வந்து ஒரு ஸ்கிரிப்டில் சொல்லியிருக்காங்க. இதுமாரி இப்போது சென்னையிலேயோ இல்லை இந்தியாவிலேயோ ரொம்ப கஷ்டப்படுறவங்களோட ஸ்டோரி எடுத்து பண்ண மாதிரி தான் இருக்குது. நார்மல் சாமானியன்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க, அதே மாதிரி தான் இருக்குது படம். அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது. எல்லோரும் பார்க்கணும் எல்லாருமே. மியூசிக் நல்லா தான் இருக்குது, நல்லா போட்டிருக்காங்க. நல்ல எனக்கு ரொம்ப டீட்டெயிலாக தெரியாது அந்த எப்படி சொல்லணும்னு சொல்லிட்டு, நல்லாயிருக்கு. நம்ம எதை பற்றி கேட்குறீங்க? செகண்ட் ஹாஃப் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக போச்சு. நீங்கள் வந்து ஃபுல்லாகவே பாயிண்டட்ல உட்காந்து பார்க்குற மாதிரி தான் இருந்தது செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே. உங்களுக்கு ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்சிரும், எல்லாருக்கும் பிடிக்கும், பார்ப்பாங்க எல்லாருமே, நல்லாயிருக்கும் படம். படம் சூப்பராக இருந்துச்சு. அந்த லோன் பற்றி சொல்கிறது இதெல்லாமே கரெக்டாக இருந்தது. அப்பா பொண்ணு சென்டிமெண்ட்டு ரொம்ப எமோஷ்னல், இதெல்லாமே படம்